Hi viewers, welcome to Samiksha Recipes. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சூப்பரான வெள்ளரிக்காய் வச்சு சட்னி செய்ய போகிறோம். இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்தி சாதத்து கூட போட்டு சாப்பிட்லாம். முதல்ல இதை வாஷ் பண்ணி தோல் எடுத்து வச்சுடுங்க. தோல் எடுத்து இந்த ஒயிட் கலர் ஸ்கின் மட்டும் இருக்கிறத கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காவை சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் சூப்பரான சட்னி பார்க்கலாம். அஞ்சு பச்சை மிளகாய் காரத்திற்கு எடுத்திருக்கேன். உப்பு கல் உப்பு எடுத்திருக்கேன் தேவையான அளவு. நெல்லிக்காய் அளவு புளி அவ்வளோதாங்க. செய்முறைக்கு போகலாம் வாங்க. ஒரு வாணலி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் வதக்கி மிக்சியில் ரன் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. ஃபைவ் மினிட்ஸில் சட்னி ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடானதும் முதல் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் காரத்திற்கு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எப்போவுமே இட்லி தோசைக்கெல்லாம் வெங்காய சட்னி தக்காளி எல்லாம் தேடிட்டே இருப்போம். இப்போ சம்மர் சீசன்னால் வெள்ளரிக்காய் எல்லா மார்க்கெட்லேயும் சூப்பராக கிடைக்கும். டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க, சூப்பராக இருக்கும். சம்மருக்கு வெள்ளரிக்காய் வந்து நம்ம பச்சடியாக சாப்பிடுவோம். சட்னியும் சாப்பிடும்போது நம்ம உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ண வெள்ளரிக்காய் ஒயிட் கலர் ஸ்கின் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் ஸ்கின் வேண்டாம், ஒயிட் கலர் ஸ்கின் மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க வெள்ளரிக்காவையும் பச்சை மிளகாவையும். வாங்க பாருங்கள். இப்போது புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட் கலர் மாறினா போதும், லைட் கோல்டன் கலர் வந்தால் போதும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், வதக்கிக்கலாம். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் சூப்பரான சட்னியை நம்ம தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வதங்கிடுச்சு, நம்ம தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாங்க தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். சூடாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு நம்ம எடுத்திருக்க உப்பு போட்டுக்கலாம். ஆறிடுச்சு, நம்ம மிக்சியில் ரன் பண்ணிக்கலாமா பாருங்கள். மிக்சியில் ரன் பண்ணிவிட்டு வரலாம். வாங்க மிக்சியில் நம்ம வச்சிருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டுடலாம். வெறும் உப்பு, பச்சை மிளகாய், புளி, வெள்ளரிக்காய். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், சூப்பரான சட்னி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அரைச்ச சட்னியை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாங்க நான் தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். பாருங்கள் சூப்பரான சிம்பிள் இன்க்ரீடியன்ட், சூப்பரான சட்னி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஏமா. பாய், தேங்க்யூ வெரி மச்.